ஹெட்லைன்ஸ் டி வியூவர்ஸ்க்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். சூரியனுடைய ஆதிக்கத்திற்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல பிறந்த உங்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தின் தொடக்கமே உங்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறக்குதுங்க. பொதுவாக சாஸ்திர ரீதியாக சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலே சூரிய மங்கள யோகம்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட தான் இந்த மாதமே உங்களுக்கு பிறக்குது. ஸோ இந்த மாதத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய நன்மையான விஷயங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். வரக்கூடிய புத்தாண்டிற்கான முத்தாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா சென்ற மாதத்தில் அதற்கு முந்தைய காலங்களில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸோ டிலேஸோ அது எதையுமே உங்கள் மனசுக்குள்ளார ஏற்றிக்காதீங்க. அந்த குழப்பங்களெல்லாம் தள்ளி வச்சிருங்க. எஸ் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, சிரமங்கள் இருந்துச்சு, ஆனா இப்போ வரக்கூடிய நல்ல காலங்கள்ல உங்களுக்கான முயற்சிகளை நீங்க செய்யறதுக்கு எழுந்து ஓடக்கூடிய வகையில ரெடியா இருந்தாதான் நல்ல காலம்ங்கிறதே வேலை செய்யும். நம்ம சும்மா பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதனால உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெஸ்டா இருக்க போகுது. ஒரே வரியில சொல்லணும்னா வியாபாரிகளை பொறுத்தவரை சென்ற மாதங்கள்ல கூட வந்து உங்களுக்கு லாபங்கள் சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான உதவிகள் நிறைய கிடைக்க பெறுவீர்கள். ஏதேனும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே செட்பேக்ஸ் இருந்துச்சு, கேஷ் ஃப்ளோ அவ்வளோவா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான ரொம்ப நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்க போகுது. நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரப்போகுது இந்த மாதம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு நிறுவனத்திற்கு செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல அதற்கான நல்ல செய்தி வரும். அல்லது இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க பெற்று ஒரு சம்பள உயர்வோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடுத்த நிலைக்கான உயர்வோ கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். ஒரு மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள்லாம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு நடக்கும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறு சேமிப்பு உயர்வதற்கான ஒரு நல்ல மாதம் தான் இது. முடிந்தவரை அனாவசிய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவது, நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வது, குடும்பத்தோட வெளியில சென்று வருவது, இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகள், மனதிற்கு இனிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் ரொம்ப ஒரு நல்ல அனுகூலமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேதிகளே உங்களுக்கு பண வரவுக்கான நாளாகவும் அமையுது. 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிரயாணங்களால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. பிரேயர்ஸ்கான நாள், அதாவது இதுல வந்து பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு வாரத்துல வரும். அந்த குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய விருப்பமான தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முன்வைக்கும் பொழுது அது உடனடியாக பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுபோல 5ஆம் தேதியை வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுடைய விருப்பங்கள்
இறைவனுடைய அனுகூலத்தினால் நிறைவேறும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அப்படிங்கிறது புதிய விஷயங்கள் துவக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் தேதிங்கிறது நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதோ அல்லது உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கா ஸ்தலத்திற்கு போயிட்டு வருவது மிகப்பெரிய அனுகூலங்களை உண்டாக்கும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19ஆம் தேதி அப்படிங்கிறது நிறைய மணி ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கேஷ் ஃப்ளோ, வர வேண்டிய காசு எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அமௌண்ட்டு கூட இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் முன்னாடியே செய்து வச்சுக்கணும். நம்ம சும்மாவே உட்காந்துட்டு நமக்கு வந்து காசு தானாக வந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதற்குரிய உழைப்போ அதற்குரிய ஃபாலோஅப்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அமௌண்ட் நமக்கு வர வேண்டியது இருக்குது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த தேதிகளில் உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ வரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தோடு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வரும் பொழுது அங்கு உங்களுக்கு நிறைய ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சொந்தக்காரங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்புது, இதெல்லாமே நடக்கும் 18ஆம் தேதி. 16ஆம் தேதி அதே போல 18ஐ கூட நீங்கள் வந்து பிரார்த்தனைக்கான நல்ல நாளாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதேனும் குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போயிருந்துச்சுன்னு வைங்க, இந்த நாளில் அந்த ஸ்தலத்திற்கு போய் அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு முழுமையாக பலன் தரும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு அமையுது. ஏன்னா இந்த ஒரு தேதியை வந்து நீங்கள் புதிய விஷயம் துவங்குவதற்கான ஒரு நல்ல தேதியாக பயன்படுத்தலாம். உங்களுக்கான கேஷ் ஃப்ளோவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதி இது. பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய தேதி இது. அதே 25ஆம் தேதி உங்களுக்கு பிரார்த்தனை பலமும் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதே போல 31ஆம் தேதியும் பிரயாணங்களால் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிற இந்த குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதனால இதை ரொம்ப கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது டிசம்பர் 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள் ரொம்ப விரிவாக பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணின்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்கிறது ஒன்று செயல்படும். உங்களுடைய பெயர் எண் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து உங்களுக்கு காலகாலத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை உருவாக்கும். அதனால தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் எண் பொருந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பெயர் அப்புறம் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து அனுப்பிச்சு விடுங்க. பெயர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த்தை அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 டேஸ் வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.